இந்த வாலிப கலையின் தாக்குதலில் எந்த ஜீவனும் தப்பிடுமோ? சின்ன தேகம் சிறையம்மா கண்ணம் தேடி கைதானேன் நெஞ்சில் ஆகப்பில் கொஞ்ச நாட படபடபட படபடபட பரவசம் என்ன உடலோ தொட்டதும் தாவிய துள்ளுது பூச்செண்டு ராயப்பங்க வந்திருந்தானா? ஆமா சார், இங்க வந்திருந்தாரு சார். ஒரு வாரமா டெய்லி ராயப்பங்க வந்துகிட்டு இருக்காரு சார். என்ன விஷயம் கேட்டதுக்கு கமிஷனர் சார் கிட்ட ஏதோ பர்சனலா பேச வேண்டிய வேலை இருக்குன்னு சொன்னாரு. என்ன சார் இது? வார வார மாமல் கொடுத்தா போலீஸ் ரைடு நடக்காது. நீங்க நேத்துக்கு டி2 ஏசி வந்து என் வீட்ல இருந்து ரெண்டு பொண்ணுகளை இழுத்துட்டு போயிட்டாரு. என்ன பண்ண சொல்ற? ஊர்ல ஒரு கூட்டம் பொண்ணுங்களை கிட்னாப் பண்றதுக்குனே சுத்திக்கிட்டு இருக்கு. மக்கள் கவனத்தை தசை திருப்பறதுக்காக அப்பப்ப இந்த மாதிரி சின்ன ரேடிங்ஸ் செஞ்சுதானே ஆகணும். வணக்கம் எஸ்பி சார். Come here. Papa, sir.
போய் சீக்கிரம் ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாங்க. எஸ் சார். சீக்கிரம் வாங்கிட்டு வாயா. நீ போ. எதுக்கு சார் தாப்பா போறீங்க? கதவோட தாப்பா சரியா இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் செக் பண்ண. நம்ம கதவு ரொம்ப ஸ்ட்ராங் சார். எமர்ஜென்சி நேரத்துல கூட இந்த ஸ்டேஷன் தான் யூஸ் பண்ணாங்க. உள்ள எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் வெளியே கேட்கவே கேட்காது. அப்படித்தான் இருக்கணும். கதவை தாப்பா போட்டுக்கிட்டு உள்ள என்ன செய்யறாங்க? நேத்து கபாலிய மர்டர் செஞ்சிட்டாங்கல்ல, அந்த விஷயத்தை பத்தி சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஓஹோ, மிஸ்டர் ஐயப்பன், போன வாரம் முழுக்க உன் ஸ்டேஷன்ல நீ இருந்ததை விட கமிஷனர் ஆபீஸ்ல தான் அதிக நேரம் போய் இருந்ததா நான் கேள்விப்பட்டேன். உண்மைதானா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். நேத்து கபாலிக்கு சுயநினைவு வந்துடுச்சுன்னு டாக்டர் எனக்கு செஞ்ச போன நீ ரிசீவ் பண்ணிருந்தோம். அந்த இன்ஃபர்மேஷனை என்கிட்ட ஏன் சொல்ல? நான் ஒண்ணு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அநியாயமா நீங்க கபாலிக்கு நினைவு வந்துடுச்சுங்கிற விஷயம் முத முதல்ல தெரிஞ்சது உனக்கு தான். உண்மைதானே? அந்த இன்ஃபர்மேஷனை யார்கிட்ட தந்த? எனக்கு எதுவும் தெரியாது. சொல்லு, கபாலியை யார் வச்சு கொலை பண்ண? எனக்கு ஒண்ணு தெரியாது. எனக்கு தெரியாது சொல்றேன், தெரியாது. பரசுராம், டியூட்டில இருக்கிற ஒரு எஸ்ஐய போலீஸ் ஸ்டேஷன்ல உன் இஷ்டத்துக்கு அடிக்கிற, உன் மேல கேஸ் போடுவேன். கேஸ் போடுவியா? போடுறா. அடிப்பட்ட இடம் எதுன்னு லாயர் கேட்டாருன்னா, இது எஸ்பி பரசுராம் அடிச்ச போலீஸ் அடி, பார்த்தா கண்ணுக்கு தெரியவே தெரியாது சார்னு சொல்லு. சாட்சி யாராவது இருக்காங்களான்னு கேட்டா, எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு கதவு மூடி தாப்பா போட்டுட்டு உதச்சாருன்னு சொல்லுடா. சொல்லு சொல்லு. ஆமா, உள்ள என்ன சத்தம்? மேஜைய குத்தி குத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. உன் டாடி டிபார்ட்மெண்ட்டுக்கு செஞ்ச துரோகத்தை கூட சுத்தமா மறந்துட்டு, ஆஃப்டர் ஆல் எஸ்எஸ்எல்சி படிச்ச உனக்கு இந்த போலீஸ் உத்தியோகத்தை கொடுத்தாங்க. இனி இந்த காக்கி யூனிஃபார்ம் நீ உன் உடம்புல போடணும்னு உண்மையா நினைச்சா, கபாலி செத்தது எப்படின்னு நாளை காலையில 10 மணிக்குள்ள நீ என்கிட்ட வந்து சொல்லணும். இல்ல, சொரி நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு கபாலிய கோமா ஸ்டேஜுக்கு அனுப்புற மாதிரி உன்னையும் அனுப்பி வச்சிடுவேன். ஜாக்கிரதை சார். கூலிங்ஸ் ரெடி. உள்ள நடந்த விஷயத்த வெளியே சொல்லக்கூடாது. உனக்கு தான் சிங்கம், வெறவையை தொடச்சுக்க. குட், கம் ஆன். ராயப்பா, நான் சொன்னதை நாளைக்குள்ள செஞ்சிடணும். அப்படி செய்யலேன்னா இப்போ நடந்ததுக்கு மேல டபுளா நாளைக்கு நடக்கும். புரிஞ்சது இல்ல? வர கூல்ட்ரிங்க் சார். உங்க எஸ்ஐ சார் ரொம்ப சூடா இருக்காரு, அவருக்கு கொடுத்து குளிரவீங்க. சரிங்க சார். இதாக சார். குட் மார்னிங் மிஸ்டர் பரசுராம். செஞ்ச தப்ப வாயால சொல்றதுக்கு வெக்கப்பட்டு விவரமா எழுதிக்கிட்டு வந்தியா? இது வாயால சொல்ற விஷயம் இல்ல, எழுதி கொடுக்கிற விஷயம். ஏ ராஜினாமா நீ மிரட்டினா பயப்படுறதுக்கு நான் இப்போ உன் கீழே வேலை செய்யற ஆள் இல்ல. டாக்டர் ஃபோன் நியூஸ கேட்டதும் நான் தான், கபாலிய கொலை பண்ண வச்சதும் நான் தான். கேஷ் பட்டுக்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, என் டாடி சாவுக்கு காரணம் அப்ப, என் ராஜினாமாவுக்கு காரணம் நீ. உன்னை அவ்வளவு சாதாரணமா விட்டுற மாட்டேன். நான் இங்க வந்தது எல்லாருக்கும் தெரியும், சுத்தி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா, பூட்ஸ் காலால உதச்சாலே ஓடுற உன்னாட்டம் சுரினா எங்களுக்கு புல்லட்ஸ் எதுக்கிட வீணாக்கணும். கெட் லாஸ்ட். பொண்ணு அழகா இருக்காமா? இந்த பொண்ணுன்னு அண்ணனுக்கு அவ்வளவு இஷ்டமா இந்த பொண்ணு அண்ணனுக்கு அவ்வளவு இஷ்டமா என்னமா டாடி கிட்ட அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு இருக்க ஒண்ணு இல்லனா ஓ தலையணி கீழே இந்த போட்டோ இருந்துச்சு யாராவது டெரரிஸ்டோன்னு டாடி கிட்ட காமிச்சிட்டு இருந்த கேட்டு இதோ என்னப்பா அது உண்மைதானா இல்லங்க டாடி இந்த சிட்டில பெண்களை கிட்னாப் பண்ணிட்டு போற கூட்டத்தை இந்த பொண்ணு நேரா பாத்துட்டா அவங்க இந்த பொண்ண கொலை செய்ய முயற்சி செய்வாங்களோன்னு நான் தலையணி கிழ
பார்த்து ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லாம மர்மக பொண்ணு இந்த வீட்ல கால் வைக்க கூடாது. கால் இல்ல பெரியமா, அந்த பொண்ணோட உடம்பே இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. யார் அது? இதோ பாரு. ஆ, இந்த பொண்ணா ராசாத்தி மாதிரி இருப்பாளே. அப்படினா நீங்க எல்லாரும் அவளை பாத்துட்டீங்க. நான் ஒருத்தன் தான் ஏமாந்தவன் இல்ல. நீங்க மட்டும் இல்ல டாடி, அந்த லிஸ்ட்ல நானும் இருக்கேன்.
அவங்க எங்க வீட்டுக்கு அண்ணியா வந்துட்டாங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிடுவாங்க. அவங்களை வீடியோ எடுக்க பார்த்தது நான் தாங்கிற விஷயத்த அண்ணன் கிட்ட சொன்னேன். என்ன கொன்னுடுவாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பவானி சங்கர் சார். நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன். என்ன எங்கேயாவது வெளியூர் அனுப்பிடுங்க. எதுக்கு பிரசாந்த் இவ்வளவு பதட்டப்படுற? அந்த மேரேஜ் நடக்கணும், அப்ப உன் வீட்டுக்கு அண்ணியா வரணும், அதுக்கப்புறம் உன்ன அடையாளம் கண்டுபிடிக்கணும். இத்தனை கதையும் நடக்கணும் இல்ல? நான் என்ன செய்யணும்? வெரி சிம்பிள். அவளை உங்க அண்ணன் எங்க வச்சிருக்கான்னு சொல்ல வேண்டியது உன் வேலை. அந்த மேரேஜ நடக்க விடாம தடுக்க வேண்டியது எங்க வேலை. ஓகே. டாக்டர் ஆபத்து ஒண்ணும் இல்ல. ஷீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். தேங்க் யூ டாக்டர். ஆனா சொல்லுங்க டாக்டர், என்னாச்சு? அவங்க உயிரை நாங்க காப்பாத்தினாலும் அவங்க தலையில பலமா அடிபட்டதுனால நரம்புகள் பாதிக்கப்பட்டு கண் பார்வை போயிடுச்சு. இன்னொரு அடி அடிச்சிருந்த அப்பவே அவ உயிர் போயிருக்கும். சரியான சமயத்துல அங்க வந்துட்டான் அந்த எஸ்பி. சும்மா புலம்பிட்டு இருக்காதயா. அவளை கொல்லாம விட்டாலும் கண்ண குருடாக்கி பாதி கொண்டுட்ட. இனி இந்த ஜென்மத்துல அந்த குருடி நம்மள அடையாளம் காட்டுறதுக்கு சான்ஸே இல்ல. கண்ணில்லாத நீதி தேவதைய நம்பி இந்த நாடே வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்ப நல்ல மனசு இருக்கிற உன்னை நம்பி நான் வாழறதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம கல்யாணம் நிச்சயம் நடந்தே தீரும். சுமங்கலே பவா, வா. இவங்க ராஜாமணி அம்மா, எங்க பெரியம்மா. ஒரு நாள் நீ எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு லட்டா செஞ்ச டான்ஸ் ஆடுறது ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு பாத்துருக்க. சும்மா இருங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்க. ரெண்டு பேரும் நிறைய பிள்ளைகுட்டிகளை பெத்துக்கிட்டு நீடோடி வாழணும். நான் இந்த வீட்டு வேலைக்காரிதாம்மா, இவங்களை வளர்த்து பெரியவங்களாக்குனேன். அதனால அன்பா என்ன பெரியம்மான்னு கூப்பிடுவாங்க. இது நான் தான் உங்களுக்கு நாத்துனாரு. சாந்தி,
எனக்கு தெரியும். இப்போ உனக்கு ஒரு முக்கியமான ஆள் அறிமுகப்படுத்துறேன். இங்க வா. டேய், இங்க வா. ஏ வீடியோ உன்னதா. இவன் பிரசாந்த். என் தம்பி. டிக்னிட்டி ஆஃப் லேபர்ங்கற வார்த்தையை நம்பறவன். யாரோட ஆதரவும் இல்லாம வீடியோ ஷாப் வெச்சிட்டு சொந்தமா சம்பாதிச்சிட்டு இருக்கான். ஆஹா. இவன் பிறந்த உடனே எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. சாகரப்ப எங்க அம்மா சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. டேய், தாய் பாசத்தை நீ அனுபவிச்சிருக்க. ஆனா இவனுக்கு அந்த பாக்கியம் இல்லை. நான் இல்லாத குறை தெரியாம நீ தான் இவனை பாத்துக்கணும்னு இவனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க கண்ணை மூடிட்டாங்க. பிரசாந்த் பத்தி இனிமே நீங்க கவலைப்படாதீங்க. இன்னில இருந்து அவர் எனக்கு குழந்தைடார் இல்ல. என் புள்ள. எம்எல்ஏவா மந்திரியா, இத்தனை வருஷம் இருந்ததுக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். ஆனா இப்ப அரசியல் நிலைமை அடியோட சுத்தமா மாறி போச்சு. என்னால அதோட அட்ஜஸ்ட் பண்ணி நடக்க முடியல. அது மட்டும் இல்ல, என்ன மாதிரி வயசான அரசியல் தலைவர்கள் பதவியில இருந்து விலகுனா முற்போக்கான எண்ணங்களோட இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகும். அதனால என் மனசை புரிஞ்சுக்கிட்டு வரப்போற எலெக்ஷன்ல எம்எல்ஏ சீட்டை எனக்கு வேண்டாங்கிற என் முடிவை ஏத்துக்கணும்னு உறுப்பினர்களையும் மதிப்புக்குரிய முதலமைச்சரையும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். யாரு? நான் தான். குளிச்சு முடிச்சிட்டு டவல் எடுக்க வந்த. என்னது, அப்படியே வெளிய வந்துட்டீங்களா? ஆமா. ஏ ஐயோ, சிப்போங்க. ஆஹா, உனக்கு என்ன தெரிய போகுது? எப்படி வைக்கப்படுற? ஆ, கண்ணால பாக்கலன்னா என்ன? குடும்பம் நடத்துறேன்னு அதுலயே எல்லாம் தெரிஞ்சிடும். என்ன ஸ்ட்ரோக் கொடுத்தடி. சென்ற 5ஆம் தேதி நடந்த தேர்தலின் முடிவில் ஆளும் கட்சிக்கு தனி மெஜாரிட்டிக்கு ஒரு சீட் குறைவாக உள்ளது. மக்கள் மன்ற கட்சிக்கு 112 இடங்களும், ஏபிபி கட்சிக்கு 84 இடங்களும், இதர சுயேட்சைகளுக்கு 28 இடங்களும் கிடைத்துள்ளது. எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைக்காமல் போனதால் சுயேட்சைகளின் உதவியோடு ஆளும் கட்சிக்கே மறுபடியும் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. முன்னாள் மந்திரி விஸ்வநாதன் ராஜினாமா செய்துவிட்டபடியால் தான் ஆளும் கட்சி மீது அதிருப்தி ஏற்பட்டுள்ளது என அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மந்திரி ராயப்பனவர்களை, மக்கள் தொண்டன் ராயப்பனவர்களை, ஹோம் மினிஸ்டர் ராயப்பனவர்களை, மாநிலம் ஒட்டுமொத்தமன் ராயப்பனவர்களை, மந்திரி ராயப்பனவர்களை. என்ன பரசுராம் ஆச்சரியமா பாக்குற? நம்ம ராயப்பா தான் உனக்கு கீழே வேலை செஞ்சவன் தான், உன் கார் கதவை திறந்து வந்தான், உனக்கு பயந்து உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணவன் தான். இது மக்கள் தீர்ப்பு. உண்மைதான் சார். எவன் வேணும்னாலும் எலெக்ஷன்ல நிக்கலாம், ஜெயிக்கலாம், மந்திரி ஆகலாம். எந்த அருகதையும் தேவையில்லாத பெரிய பதவியாச்சு. ஐம் சாரி சார், அந்த ஆளுக்கு செக்யூரிட்டியான இருக்க மாட்டேன். கொஞ்சம் இரு பரசுராம். உன்னத்தான் செக்யூரிட்டி ஆபீசரா போடணும்னு அவர் கேட்டிருக்காரு. நீ முடியாதுன்னா அது ஒரு ராஜினாமாவுக்கே வழிவகுத்துறோம். அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? நாம கவர்மெண்டோட வேலைக்காரங்க ஐயா, வேற வழி இல்ல. ஓகே சார், ராயப்பனுக்காக இல்லாம போனால் அவனை தேர்ந்தெடுத்த மக்களை மதிச்சு அவனுக்கு, ஐ மீன் அவருக்கு செக்யூரிட்டியா போற. மக்கள் தொண்டன் ராயப்பனவர்கள், மாநிலம் போட்டு முத்தமன். மந்திரி ராயப்பனவர்கள் வாழ்க, மந்திரி ராயப்பனவர்கள் வாழ்க. ஆண்டவா, என்ன உங்க பியவா வச்சுக்கிட்டதுக்கு உங்க காலுக்கு செருப்பா நான் மாறிடுறேன். உன்ன அந்த பழைய மந்திரி கிட்ட பார்த்த மாதிரி இருக்கு. அட கடவுளே, அந்த பாயிண்ட வச்சு என் ஜாயிண்ட பிச்சிடாதீங்க. நீதி நியாயம்னு அந்த மனுஷன் கிட்ட இருந்து கைய காலை நீட்ட முடியாம கழிச்சு போயிருக்கேன். தட்டு நிறைய லஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு எச்ச எச்ச சோத்த என் மூஞ்சில துப்புங்க. நாயாட்டம் உங்க காலடியிலே வந்து கிடக்குறேன் பகவானே. சரி, இருந்துட்டு போ. மந்திரி ராயப்பன் சார், மந்திரி ராயப்பன். போய் வெளியே இருக்கிறவங்க லிஸ்ட் எழுது. சார் வணக்கம் சார். சரோஜா, வா 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 வா, எத்தனை நாளா ஜூன பாத்து சகிமா. என் வாழ்த்துக்கு அடையாளமா இந்த பூவை வச்சுக்கங்க. என்ன பாச, என்ன அன்பு. வா உட்காந்து பேசுவா. எஸ்பி சார் வந்திருக்காரு சார். சரோஜா உட்காரு. இப்ப நிக்க வேண்டிய நிலைமையில அவன் இருக்கான், வர சொல்லு. அது சரி, இந்த மந்திரி பக்கத்துல இருக்கிறப்ப ஏமா நீ நடுங்கற? ஆமா, நான் ஏன் நடுங்கணும்? என்ன சரோஜா, எப்படி இருக்கு நம்ம பிசினஸ்? உங்க தயவால நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்துகிட்டே இருக்கு. ஆஹா, போன வாரம் தான் புதுசா 3 பஜ்ஜி வந்துச்சு.